கோவையில் ஒரு வாரத்தில் 26 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளது. டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. கோவை மாவட்டத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து காலி மது பாட்டில்களை சாலை ஓரங்களில் வீசி செல்வதை தடுக்கும் பொருட்டு டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு மதுபான பாட்டில்களிலும் 10 ரூபாய் கூடுதலாக பெறப்பட்ட அதற்கான ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்யப்படும் எனவும், பின்னர் வாடிக்கையாளர்கள் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட காலி மதுபான பாட்டில்களை மதுபான கடைகளில் திருப்பிக் கொடுத்தால் பெறப்பட்ட 10 ரூபாய் மீண்டும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டு, ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு 10 ரூபாய் அதிகமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தன. அதே சமயம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட காலி மதுப்பாட்டில்களை வாடிக்கையாளர்கள் மதுபான கடைகளில் திரும்ப வழங்கிய நிலையில் 10 ரூபாய் திருப்பித் தரப்பட்டது. இந்நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை இந்த ஒருவார காலத்தில் 26,96,71 காலி மதுப்பாட்டில்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை வடக்கு மண்டலத்தில் 166 மதுபான கடைகளில் 17,56,997 மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 12,91,506 மதுப்பாட்டில்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும், 465,491 மதுப்பாட்டில்கள் திரும்ப வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தெற்கு மண்டலத்தில் 139 கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட 19,24,708 மதுப்பாட்டில்களில் 14,04,565 காலி மதுப்பாட்டில்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும், 520,143 மதுப்பாட்டில்கள் திரும்ப வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.